ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ராஜலக்ஷி பேசுகிறேன். இந்த விடையில் நீங்கள் பார்க்க போகிறது ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் குரூப் 2A மெயின்ஸ் ஹெல்த்னு உங்களுக்கு. ஸோ எங்களை யாரெல்லாம் ரீச் ரிசோன் இருக்கீங்களோ அவங்க மட்டும் பண்ண முடியும். இதில் ஃபஸ்ட்டு என்ன ஒரு டவுட் கேட்குறீங்கன்னா, ப்ரோ இந்த வந்திருக்கேன் உங்களுக்கு மட்டும்தான் வேலை கன்ஃபார்ம் ஆமே, சில யூடியூப் சேனலில் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப மெசேஜ் பண்ணலாம் கேட்குறீங்க, சில பேர் கால் பண்ணி கேட்குறீங்க. காலெலாம் படாதீங்க, உங்களுக்கு டவுட்னா எனக்கு வாட்ஸ் இந்த மாதிரி கமெண்ட்டில் போட கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லிருக்காங்க, மிஸ்டேக் இருக்கவங்களுக்கு. ஓகேங்களா? ரீச்சர் ஜோனில் இருக்கவங்க எல்லாருமே இது கொண்டு. ஓகேங்களா? உங்கள் நம்பர் நாட் அவைலபிள் அப்படி வந்துச்சுன்னா அதில் எந்த ப்ராப்ளம் கிடையாது, நடத்தும் டாக்குமெண்ட்ஸ் அதை அப்ளோட் பண்ண வேணாம். சரிங்களா? வாங்க எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்கீங்க? ஹாய் சார், ஹலோ சார், ஐ ஹவ் டவுட். தமிழ் புக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியூ புக்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு படித்து முடிங்க, அதுக்கப்புறம் டைம் கிடச்சதுன்னா ஓல்டு புக் தொடங்க. ஓகேங்களா? ஓல்டு புக்லேயும் எது தேவையோ அது மட்டும் படித்தா போதும். ஓகேங்களா? சார், டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டில் 3 டாக்டர்ஸ் கிட்டே சைன் வாங்கணுமா சார்? உங்களுடைய அதாவது டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்னா உங்களை அஃபிஷியல் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்களா, அதில் என்ன சைன் வாங்கணுமோ அதை மட்டும் வாங்கினா போதும். ஓகேங்களா? அதில் தெளிவாக போட்டிருக்கோம் யார் யார் என்னென்ன சைன் வாங்கணும், இங்கே டாக்குமெண்ட்டில் இருக்கும், அது மட்டும் வாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டிசபிலிட்டி அந்த கார்டு இருக்கும் தெரியுமா, அதுவும் வைக்கிற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க சார். கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் ரீ அப்லோட் பண்ணிவிட்டு ஓடிஆர் கம்ப்யூட்டர் டீட்டெயில்ஸ் சேஞ்ச் பண்ணணுமா ப்ளீஸ்? அதாவது உங்களுக்கு வந்து அப்லோட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது, சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வேறு அங்கே சேஞ்ச் பண்ண அவசியம் இல்லை. ஓகேங்களா? நீங்கள் அங்கே அப்லோட் பண்ணாலே அது ஓடிஆர் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிறது தான். பார்த்துட்டு பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிறது வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் தனியாக டாக்குமெண்ட் செக்ஷனில் அதில் போய் அப்லோட் பண்ணுறதுக்கும், அடுத்து நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இந்த மெயின்ஸ் ரிலேட்டடாக அப்லோட் பண்ணுற செக்ஷனும் வேறு, ரைட்டுங்களா? ஆனால் நீங்கள் இப்போதைக்கு பல சேர்த்து சேஞ்ச் பண்ணிருக்கோம். இப்போதைக்கு நீங்கள் அந்த மெயின்ஸ்க்கு என்ன பண்ணுமோ அது பண்ணி முடியுங்க. அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை ஓடிஆரில் மாற்றிக்கிறதெல்லாம் பண்ணுறது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேர் டு அப்லோட் சர்டிஃபிகேட் இன் ஓடிஆர், தேர் இஸ் நோ கன்ஃபர்மேஷன். ஓடிஆரில் தாங்க பண்ணணும். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் போயிட்டு லாகின் பண்ணுங்கள். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, கரண்ட் ஸ்டேட்டஸ்னு அந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் வரும், அதில் போய்ட்டு அப்லோட் பண்ணுறீங்க. ஹாய் சார், இன் ஆல் மை சர்டிஃபிகேட்ஸ் மை நேம் இஸ் தர் இஸ் கவிதா ஏ. இன் மை கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் மை நேம் இஸ் கவிதா, டாட்டர் ஆஃப் ஆனந்த்னு இருக்குது. எனி இஷ்யூஸ் ஃபார் டிஎம்பிசி குரூப் 4? இங்கே பாருங்கள், கவிதா இனிஷியல் வந்து ஏன்றது ப்ரூஃப் ஆயிடுச்சு, அப்போ எதுவும் ப்ராப்ளம் வராது. ஓகேங்களா சார்? பிஎஸ்டிஎம் மொபைல் நம்பர் இல்லை, ஜாயின் இயர் 1989 பதிக்க 1999 ஸ்கூலில் தப்பாக எழுதிட்டாங்க, எனக்கு ரீ அப்லோட் வெளில என்ன பண்ணுறது? எது கரெக்டான ஏரோ அதை போட்டு டாக்குமெண்ட் வாங்கி திரும்ப அப்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுதான், வேறு ஆப்ஷனே இல்லை. அப்லோட் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். அப்படி இல்லை இசேவை சென்டர் போய் கேளுங்கள், இல்லை டிஎன்பிசி கால் பண்ணி தான் கேட்கணும், உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியலனா. ஓகே ப்ரோ, கிளியர் எக்ஸ்பிளேஷன். பட் எனக்கு என்ன டவுட்னா, இப்போ குரூப் 4க்கு 1 to 12 பேஸ்டும் இருக்குது, ஸோ எலிஜிபிள். ஆனால் நான் அப்ளை பண்ணுறப்போ டிகிரியில் கொடுக்கணுமா? அப்ளிகேஷனில் அது இங்கிலீஷ் மீடியமில் படிச்சிருக்கேன். இப்போ 1st to 12th மட்டும் பேஸ்டும் கொடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போது ஓகே ஆகிடுச்சு, தென் ப்ரொமோஷன் டைமில் ப்ராப்ளம் வருமா சொல்லுங்கள். அதாவது நீங்கள் 1 to 12th கொடுத்துருக்கீங்கன்னா அதுக்கான எலிஜிபிலிட்டி என்னதோ அது மட்டும் தான் நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க, டிகிரி குவாலிஃபிகேஷன் எலிஜிபிளாக இருக்க மாட்டீங்க, அதனால் ப்ராப்ளம் வராது. தேர்வாணையத்தின் கலந்தாய்வு வழிகாட்டுதல் படி எஸ்சி ஜிபிஎஸ்டி பிரிவை சார்ந்த தேர்வருக்கு ஒரு தேர்வின் கலந்தாய்வில் ஜிடி ஜிபிஎஸ்டிஎம் ஜிடிஜி எஸ்சி ஜிபிஎஸ்டிஎம் எஸ்சிஜி என்கிற வரிசையின்படி பதவி அலகு ஒதுக்கீடு செய்யப்படும். இந்த நிலையில் இணையவழி சான்றிதழ் சரிபார்ப்பு அல்லது மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பின் போது அந்த தேர்வரின் தமிழ் வழியில் கல்வி பெற்றதற்கான உரிமைக்கோரல் தவறாக ராங் கிளைம் இருக்கும் பட்சத்தில் அவரின் விண்ணப்பம் முற்றிலுமாக நிராகரிக்கப்படுமா? அல்லது ஜிடிஜி பிஎஸ்டிஎம் எஸ்சிஜி பிஎஸ்டிஎம் போக மீதமுள்ள ஜிடிஜி எஸ்சிஜி ஆகிய இரண்டு பிரிவுகளுக்கு மட்டும் பரிசீலிக்கப்படுமா? அதாவது நீங்கள் பிஎஸ்டிஎம் வைக்கிறீங்க, அதாவது பிஎஸ்டிஎம் செல்லாது, பிஎஸ்டிஎம் எஸ்எம் கொடுத்துட்டீங்க, உள்ள டாக்குமெண்ட்டில் எதாவது ப்ராப்ளம்னா பிஎஸ்டிஎம் கோட்டால் இருக்க எந்த இதுவும் உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. ஓகேங்களா? அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்கு எஸ்சி கேட்டகரி அப்படின்னீங்க, இந்த எஸ்சி கேட்டகரி என்ன ஜென்ரலாக பண்ண முடியும், ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் அதில் நார்மலாக எடுக்க முடியும், எல்லாருமே காமனாக எடுக்கிறது, அதை விட்டு அடுத்தது எஸ்சி ஜென்ரலாக எடுக்க முடியும். இது ரெண்டு கேட்டாலும் உங்களுக்கு வருதான்னு பார்ப்பாங்க. ஓகேங்களா சார்? கண்டிப்பாக இது ரெண்டு தான் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், உங்களை ஃபுல்லாகவே ரிஜெக்ட் பண்ணி திக்கி பட்ட மாட்டாங்க. ஓகேவா? ஆமாங்க, அச்சம்மாலை அச்சையா அச்சா, நீங்கள் புது ஃபார்மெட் வாங்கி திரும்ப அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஆன்லைன் ஃபார்மெட்டை சார், ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டில் எம்ஏடிசி அப்லோட் பண்ணியிருக்கேன், மெமோவில் எவிடன்ஸ் ஃபார் குவாலிஃபிகேஷன் கிளைம்னு வந்து இருக்குது,
நான் இந்த இதில் எம்ஏ கான்வகேஷன் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணுமா, ப்ளீஸ் கிளாரிஃபிகேஷன் சார். எம்ஏ பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களை டிகிரி சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணலாம், ஓகேங்களா? அதில் டேட்டு மந்த் இயர்லாம் இருந்துச்சுன்னா அப்படின்னா ப்ரொவிஷனல் இதை அப்லோட் பண்ணி பாருங்கள். தாலுக்கா நகராட்சியில் மெயில் வரலன்னு சொல்கிறாங்க, இசேவையில் ஓப்பன் ஆகலை, என்ன பண்ணுறது? பிஹெச்சில் மட்டும்தான் அப்லோட் காட்டுது, ஃபோனில் தான். அவங்க நீங்கள் ஃபோனில் தாங்க அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஃபோனில் போய்ட்டு ஒன் டைம் ரிஜிஸ்டர் லாகின் பண்ணுங்கள், லாகின் பண்ணிட்டு அந்த இடத்துல போய் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அந்த கரண்ட் ஸ்டேட்டஸில் போய் பண்ணுங்கள். ஆல் பிஎஸ்என் சர்டிஃபிகேட் அண்ட் ப்ரிஸ்கிரைப் ஃபார்மட் நம்பர் எனக்கு மெசேஜ் வந்திருக்கு சார், நியூவாக வாங்கணுமா? நியூவாக கண்டிப்பாக வாங்கணுங்க, அவ்வளோதான் மேட்ரு. சரி, எனக்கு கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொன்னாங்க சார், எஸ்டர்டே அப்லோட் பண்ணிட்டேன், ஆனால் நைட் செக் பண்ணேன், எனக்கு ஓல்டு சர்டிஃபிகேட் தான் காட்டுது. நியூ அப்லோட் செக்கு பண்ணணும், என்ன சார் பண்ணணும்? நீங்கள் எங்கே அப்லோட் பண்ணிங்களோ அதே இடத்துல போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? கொஞ்ச நேரம் கழிச்சு லாக் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லாகின் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியாது, இங்கே இருக்கும், கவலைப்படாதீங்க. சில நேரம் ஒன் டே கூட ஆகலாம் அது வெப்சைட்டு கொஞ்சம் இதாக இருக்கிறதால. ஆனால் ஐ ஹாவ் பிக் டவுட், ப்ளீஸ் கிளாரிஃபை மீ. இப்போ 1 to 12 வர கவர்மெண்ட் ஸ்கூல் தமிழில் படித்து டிகிரி 4 இயர்ஸ் இங்கிலீஷில் படிச்சிருந்தா ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு எலிஜிபிளா? குரூப் 4ல ப்ளீஸ் ப்ளீஸ் ரிப்ளை மீ. அதாவது 1 to 12 வர பிஎஸ்டிஎம் வாங்கி வச்சுருந்தா அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா கேட்குறேன். அதாவது பிஎஸ்டிஎம் நீங்கள் 1 to 12 இருக்கலாம், அந்த பிஎஸ்டிஎம் கோட்டா 1 to 12 என்ன எலிஜிபிலிட்டி போஸ்ட் இருக்குது அதுக்கு மட்டும் தான் எலிஜிபிள் ஆகும். ஆனால் நீங்கள் வந்து இல்லை, பிஎஸ்டிஎம் கொடுக்காம நான் வந்து டிகிரி லெவலுக்கு அப்ளை பண்ணால் டிகிரி லெவலுக்கானது கிடைக்கும். நான் சொல்கிற புரிதுங்களா? இப்போ நீங்கள் டிகிரி லெவல் போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் கொடுத்துட்டிங்கன்னா டிகிரிக்கான பிஎஸ்டிஎம் கேட்பாங்க. அப்போ நீங்கள் இதேமாரி திரும்ப வந்து அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மீ பிஎஸ்டி கோட்டா கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்கள் பண்ணும்போது நீங்கள் பார்த்து பண்ணணும் கேர்ஃபுல்லாக. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கொடுக்கறதா இல்லை வெறும் நம்பர் மட்டும் கொடுக்கணுமா? உங்களுக்கு மேலே அந்த சர்டிஃபிகேட்டுக்குன்னு அப்புறம் என்ன இருக்கோ அது ஃபுல்லுத்தையும் தான் டேக் பண்ணுங்க, சரிங்களா? சார், எனக்கு யூஜி டேட் அண்டு 1 to 10th ஸ்டாண்டர்டு பிஎஸ்டிஎம் அப்லோட் பண்ண மெயில் வந்து இருக்குது, ஓகே? டாக்குமெண்ட் 1ல யூஜி மட்டும்தான் ரீ அப்லோட் பண்ணியிருக்கேன், டாக்குமெண்ட் 2ல தான் பிஎஸ்டிஎம் ரீ அப்லோட் பண்ணியிருக்கேன், டாக்குமெண்ட் 1 தான் நீடட் டாக்குமெண்ட்ஸ், அப்லோட் பண்ணணும் சார், ப்ளீஸ் கிளாரிஃபை. ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு வந்து என்ன கேட்டிருக்கு, எனக்கு யூஜி டேட் அண்டு 1 to 10th கேட்டிருக்காங்க. இப்போ யூஜிக்கானது யூஜி ஃபோல்டர் யூஜி செக்ஷனில் போய் அப்லோட் பண்ணுங்கள், டேட்டு மந்த் இயருக்கு. 1 to 10th பிஎஸ்டிஎம் கேட்டிருக்கா, அதுக்கான இதில் போய் அது பிஎஸ்டி டாக் போட்டு அப்லோட் பண்ணுங்கள், அவ்வளோதான். டென்த்துனே எது இதில் பண்ணணுமோ அது பண்ணுறேங்க, மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் டிஎன்பிஎஸ்சி செகண்ட் ஃபேஸ் இன்டர்வியூக்கு கால் பண்ணாமல் இருக்காங்க இன்னும்? ஆல்ரெடி ஓடி கேண்டிடேட்ஸ் ரிசர்வ்டில் நியர்லி 150 பேர் ரெடியாக தானே இருக்காங்க, அவங்களுக்கு அவங்க இன்டர்வியூக்கு கால் பண்ணலாம். வை தேர் ஆர் டிலேயிங்? பிகாஸ் ஆஃப் திஸ் டிலே நான் ஓடி கேண்டிடேட்ஸ் ஆர் அஃபெக்டட். ஒன்று அவங்க செகண்ட் ஃபேஸ் இன்டர்வியூ வைக்கலாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா அவங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க அந்த போஸ்ட்டை, ஓகேங்களா? அப்படியும் நடக்கலாம், ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு மார்ச் 5ஆம் தேதிக்கு அப்புறம் குரூப் 2 ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்க்கலாம், அதுக்கப்புறம் லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சார், நான் குரூப் 4க்கு யூஜிக்கே ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் அண்ட் பிஜிக்கு ஃபைனல் மார்க் ஷீட் நம்பர் கொடுத்துருக்கேன், ஓகே தானே சார்? இல்லை டிகிரி சர்டிஃபிகேட் நம்பர் தான் கொடுக்கணுமா? குரூப் 4க்கு யூஜிக்கு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க, சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிஜிக்கு ஃபைனல் மார்க் ஷீட்டு அப்போ அதுதான் வச்சுருக்கீங்க ரைட்டுங்களா? ஃபைனல் மார்க் ஷீட் கொடுக்க இருக்கிறதே இப்போதைக்கு வச்சுருக்கீங்க, அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் வர்றப்போ நீங்கள் எக்ஸாம்லாம் முடிஞ்ச பரவசம் இருப்போ நீங்கள் அதுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் வைங்க, ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ வேறு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கொடுக்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணேன். நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் பண்ணுறீங்க, கால் பண்ணுறீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. கமெண்ட்டில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நானே உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ மாதிரி போட்டுருவேன், உங்களுக்கு அது இன்னும் ஈஸியாக இருக்கும், சரிங்களா? லைஃப் மெடிக்கல் தி பெஸ்ட்.